Hi friends, welcome to our Guruvel Creativities channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எலக்ட்ரானிக் கேம் எப்படி செய்ய போறோம்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான ஒரு வுடன் ஷீட் ஒன்னு எடுத்துக்கோங்க, இல்ல உங்களோட பிவிசி ஷீட் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு நாலு ஸ்க்ரூ போட்டு புஷ் மாதிரி நான் மாட்டியிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா அலுமினிய பார். உங்ககிட்ட வந்து நம்ம நார்மல் ஸ்கேல் இருந்தாலும் போதும், கண்ணாடி ஸ்கேல் இருந்தாலும். அந்த ஸ்கேல்ல இந்த மாதிரி பிளாஸ்டிக்ல ரெண்டு வந்து வாங்கி போட்டுக்கோங்க. அது வந்து எல்க்லாம்பாங்க. அடுத்து அலுமினிய பாரோட ரெண்டு பக்கம் மேல் பக்கத்துல ஓட்ட போட்டுக்கோங்க. ஓட்ட போட்டுட்டு நம்ம இந்த அலுமினிய பார் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிவிசி ஷீட்ல வந்து வச்சு டைட் பண்ணணும். ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ்ல கொஞ்சம் லென்த் இருக்கிற மாதிரி ஒரே ஹைட்டா இருக்கணும். அலுமினிய பார் ரெண்டுமே வச்சு அந்த ஸ்க்ரூ எல்லாத்தையும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா திக்கான காப்பர் வயர். இது வந்து நம்ம அந்த சப் வயர் வச்சு ரெடி பண்ணது. ஒரு ரிங் மாதிரி வச்சு நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. இதுல நான் இமேஜ்ல காமிக்கிற மாதிரியாகவும் அதுக்கடுத்து கொஞ்சம் லென்த்தான வயர் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. இந்த லென்த்தான வயரை வந்து நம்ம அந்த காப்பர் ரிங் செஞ்சு வச்சிருக்கிறதோட சாலரிங் பண்ணிக்கோங்க. சாலரிங் பண்ணிட்டு இது வந்து ஸ்லீவ் இருந்தா நீங்க போட்டுக்கோங்க, இல்லைன்னா நம்ம டேப் இருந்தாலும் அதை வச்சு ஒட்டிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வயரை வந்து சாலரிங் பண்ணியாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல எடுத்து போடுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி காப்பர் வயர் எடுத்து உங்களுக்கு தேவையான ஜிக்ஸாக் ஷேப்ல வந்து வளைச்சுக்கோங்க. அந்த கேம் வந்து எப்படி இருக்கணுமோ அதுக்கேத்தாப்புல நீங்க வந்து இதை வந்து வளைச்சுக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி வளைச்சிருக்கேன். இதுக்குள்ள வந்து நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சிருந்த காப்பர் ரிங்கை வந்து இதுக்குள்ள போட்டுருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதோட ரெண்டு எண்ட்ல வந்து ஸ்லீவ் இல்லைன்னா உங்கள்ட்ட டேப் இருந்தா டேப் வச்சு சுத்திக்கோங்க. நான் வந்து ஸ்லீவ் யூஸ் பண்றேன். ஸ்லீவ் போட்டாச்சு. இப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த அலுமினிய பார்ல ரெண்டு பக்கம் வச்சுட்டு க்ளூ கன் இருந்தா அதை வச்சு ஒட்டிருங்க. க்ளூ கன் இல்லைன்னா ஃபெவிக்கிக் இருந்தா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா நம்ம இப்ப அதை வச்சு க்ளூ கன் வச்சு ஒட்டியாச்சு. உங்களுக்கு தெரியும் அது கொஞ்சம் நல்லா காஞ்சு கரட்டும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 வோல்ட் பசர். இந்த பசரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த உடன் ஷீட்ல வச்சு ஒட்டிக்கோங்க. பசரை வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப க்ளூ போட்டு ஒட்டியாச்சு. கொஞ்சம் லென்த்தான வயர் எடுத்து அதை வந்து பசரோட பாசிட்டிவ் வயரோட சேர்த்து வச்சு சாலரிங் பண்ணுங்க. சாலரிங் பண்ணி டேப் வச்சு ஒட்டிக்கோங்க. இப்ப அந்த லென்த்தான வயரை கொண்டு போய் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த காப்பர் வயரோட எண்ட்ல வந்து சாலரிங் பண்ணணும். பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஜிக்ஸாக் ஷேப்ல வளைச்சு வச்சிருக்க அந்த காப்பர் வயரோட ஏதாவது ஒரு எண்ட்ல சாலரிங் பண்ணணும். பாத்தீங்கன்னா நம்ம சாலரிங் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஒரு சுவிட்ச் ஒன்னு எடுத்துக்கோங்க. சுவிட்ச் வந்து நம்ம ஷீட்ல வச்சு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த காப்பர் ரிங்ல இருந்து வர்ற வயரை வந்து நம்ம சுவிட்சோட ரெண்டாவது பின்ல வச்சு சாலரிங் பண்ணிருங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 வோல்ட் பேட்டரியும் அந்த பேட்டரியோட 9 வோல்ட் பேட்டரி ஸ்ட்ரிப்பும் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த 9 வோல்ட் பேட்டரியை நம்மளோட உடன் ஷீட்டில் வச்சு ஒட்டிடுங்க. இப்போ ஒட்டிட்டு 9 வோல்ட் பேட்டரியோட பாசிட்டிவ் வயர் வந்து நம்ம சுவிட்சோட ஃபர்ஸ்ட் பின்னுக்கு போகணும். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பாசிட்டிவ் வயரை சுவிட்சில் சால்டரிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரியோட நெகட்டிவ் வயரும் பஸ்ஸரோட நெகட்டிவ் வயரையும் ஒன்றா வச்சு சால்டரிங் பண்ணிக்கோங்க. இப்போ பஸ்ஸரோட நெகட்டிவ் வரையும் பேட்டரியோட நெகட்டிவ் வரையும் சால்டரிங் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 mm எல்இடி ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த 5 mm எல்இடியை பஸ்ஸரில் வச்சு ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சு ஒட்டிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம எல்இடி வந்து இப்போ பஸ்ஸரில் வச்சு ஒட்டியாச்சு. அடுத்தது நம்ம தேவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 kΩ ரெஜிஸ்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த 1 kΩ ரெஜிஸ்டரை நம்ம எல்இடியோட பாசிட்டிவ்ல வச்சு சால்டரிங் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்இடியோட நெகட்டிவ்ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு போயிட்டு நம்ம பேட்டரியோட நெகட்டிவ்ல சால்டரிங் பண்ணணும். எல்இடியோட நெகட்டிவ்ல இருந்து பேட்டரியோட நெகட்டிவ்க்கு போகணும். இதில் காமிக்கிற மாதிரி வச்சு சால்டரிங் பண்ணிக்கோங்க. நம்ம இப்ப அந்த வயரை சால்டரிங் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்இடி ஒரு பாசிட்டிவ் ஜாயின் பண்ணணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு லென்த்தான வயர் எடுத்து நான் வந்து அந்த அலுமினிய பார்ல வந்து சால்டரிங் பண்றேன். நீங்க வந்து இல்லைன்னா உங்கள்கிட்ட அந்த ஸ்கேல்ல நீங்க மேல் பக்கத்துல வச்சுக்கலாம். அதாவது இது வந்து வின் பண்ற பாயிண்ட் மாதிரி இந்த எல்இடி பாயிண்ட் வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வயரோட ஒரு எண்டு அலுமினிய பாரில் வந்து சால்டரிங் பண்ணிட்டேன். இன்னொரு எண்டு வந்து நம்ம எல்இடியோட பாசிட்டிவில் வச்சு சால்டரிங் பண்ணுவோம். இப்போ எல்இடியோட பாசிட்டிவையும் நம்ம அந்த அலுமினிய பாரோட சேர்த்து சால்டரிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கியூட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அடுத்து இந்த வயரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. இதை வாங்க நம்ம இப்போ இது எப்படி வேலை செய்யுதுன்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச ப்ராஜெக்ட்டு நம்ம எதிரில் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா அந்த ஹூக்கை நீங்கள் தனியாக ஃபஸ்ட்டு கையில் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா சுவிட்சை போட்டுக்கோங்க. சுவிட்சை போட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் கொண்டு போயிருங்க. இந்த க்ளூ இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா நல்லா அடிக்காது. இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து இந்த லாஸ்ட் வரை கொண்டு போய் இந்த அலுமினிய பாரில் வச்சோம்னா நமக்கு இங்கே க்ரீன் கலர் லைட் எரியும். அப்போ நம்ம வின்னு அர்த்தம். ஊடால பஸ்ஸர் சவுண்டு கேட்டுச்சுன்னா நம்ம அவுட்னு அர்த்தம். இப்போ நான் இதை ட்ரை பண்ணி பார்க்கேன். எடுத்தோடனே பஸ்ஸர் சவுண்டு கேட்டுருச்சு. பாருங்க, இந்த இடத்துல வச்சுன்னா ஊடால எங்கேயா நம்ம தெரியாமல் பட்டுச்சுன்னா அவுட்டு. இப்போ கடைசி போய் நம்ம இந்த அலுமினிய பாரில் வைக்கணும்.
இந்த பாரில் வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா லைட் எரியும், இல்லை அப்படின்னா அலாரம். இந்த ஸ்லீவு கிட்ட கொண்டு போய் இந்த அலுமினிய பாரில் வச்சிங்கன்னா க்ரீன் கலர் லைட் எரியும். இப்படின்னா நம்ம வின்னுன்னு அர்த்தம். சரிங்க. இந்த ப்ராஜெக்டோட சர்க்கியூட் டயக்ராம் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.